ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல2க்ளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியிருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது புதுச்சேரி போலீஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து இப்போ 2022-2023 ஆண்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் வந்து மொத்தம் 253 போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க. டிரைவருக்கு வந்து 26 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாம் டேட் எப்போ, லாஸ்ட் டேட் எப்போ, என்ன லாங்குவேஜில் நடக்கும், ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு முழு விவரத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறது முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிளுக்கான இப்போ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ கான்ஸ்டபிள் மொத்தம் எத்தனை வேகன்ட் இருக்குது, ஸோ அப்படின்னு முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/11/2022 ஆல்ரெடியே விட்டுருந்தாங்க. ஸோ இதோட கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/12, அதாவது டிசம்பர் 27 கடைசி நாள், 5:45 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் லெவல் 3 எடுக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 253 இருக்குது. அன்ரிசர்வ் கேட்டகரியில் 104, எஸ்சியில் 27-40, அதுக்கப்புறம் ஓபிசியில் 27, எம்பிசியில் 45, பிசிஎம் 5. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 253 பேர் எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் உமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் மொத்தம் 83 பேர் எடுக்கிறாங்க. 253 பேரில் 83 பேர் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th மற்றும் +2 இந்த ரெண்டும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. 10th +2 ஓகேங்களா, கம்பல்சரி +2 பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 18-24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் ரியலைசேஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ ஓபிசினா 3 இயர்ஸ் இருக்குது, எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி விடோவுக்கு 29 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி ஓரியன்ட் பண்ணி நடக்கக்கூடிய எக்ஸாம், யூனியன் டெரிட்டரின்னு சொல்லப்படுற பாண்டிச்சேரி தான், ஓகேங்களா? இது கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ட் ஆஃப் பாண்டிச்சேரி பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த டைம் வந்து தாசில்தார்கிட்ட சைன் வாங்கினேன் சர்டிஃபிகேட் இருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இது எஸ் யூஷுவலாக தமிழ்நாட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் மொத்தம் 2 இருக்குது, சரிங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் ஒன்று இருக்குது, அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் நடக்கும். நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரிட்டன் எக்ஸாம் தான் ஃபஸ்ட் நடக்கும். பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, பிஇடின்னு சொல்லுவோம், பிஎஸ்டின்னு சொல்லுவோம், அதுதான் நடக்கும், சரிங்களா? ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மென்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு 165 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 81-86. ஸோ எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வெயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் அவங்களோட ஏஜை பொறுத்து வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதே மாதிரி தான் உமன்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் லெஸ் தென் 154 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைட்டு. ஸோ அடுத்து பிஇடி, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வகையாக நடக்க போகுது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங் இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது மினிமம் ஸ்டாண்டர்ட் 2:50 நம்ம கடக்கணும். உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 45 மினிட்ஸில் நம்ம கடக்கணும். லாங் ஜம்ப் அதே மாதிரி தான், 3.80 மீட்டர் நம்ம வந்து லாங் ஜம்ப் இருக்கணும் மென்ஸுக்கு. லாங் ஜம்ப் லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா 2.75 இருக்கணும். ஹை ஜம்ப் 1.20 மீட்டர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி உமன்ஸுக்கு ஹை ஜம்ப் வந்து 0.9 மீட்டர்ஸ் இருக்கணும், சரிங்களா? அடுத்தது ஒன்பதுனா பார்க்கலாம் என்னென்னு. அதுக்கடுத்தா பார்த்தா ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ இங்கே தகுதி தேர்வு அந்த மாதிரிலாம் அங்கே இல்லை. ஸோ எடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இது 2 லாங்குவேஜில் நடக்கும், தமிழ் அண்டு இங்கிலீஷில் நடக்கும். இதுக்கு தமிழுக்கான தகுதிக்கான தேர்வுகள்லாம் எங்கேயும் கிடையாது. பார்ட் 1 பிரிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தம் 200 மார்க் பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்கு, ஃபிசிக்கல் சயின்ஸ் 35 மார்க்கு, பயாலஜி அண்ட் ஹியூமன் சைக்காலஜி 35 மார்க், டோட்டலாக 100 மார்க். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 30 மார்க்கு, ஜியோகிராஃபி 30, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர் வந்து 40 மார்க், டோட்டலாக வந்து 100 மார்க். இதில் பார்ட் 1 பார்ட் 2 டோட்டலாக வந்து 200 மார்க் கேட்பாங்க, ஓகேங்களா? இது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணி தான் வரும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் தான் எக்ஸாம்ஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி 30% எடுத்துருக்கணும், எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூசி இவங்கெல்லாம் 25%, எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 20% எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் கேண்டிடேட் அப்ளைங் அண்டர் சில கோட்டாலாம் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நியர் விசனு, டிஸ்டன்ஸ் விசனு, கலர் பிளைண்ட்னஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற தூரத்தில் தான்
நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி அண்டர் அதில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கடைசி நாள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான முதல் நாள் பார்த்திங்கன்னா 28/11 ஆல்ரெடியே இது வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது முடிகிறது பார்த்திங்கன்னா 27 முடியுது ஓகேங்களா. இதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க https://recruitment.py.gov.in அப்படிங்கிற இணையதளத்து மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சில இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தொடங்கினீங்கன்னா ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 20/12/2021 அதாவது December 20 தான். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா டிரைவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர் எடுக்கிறாங்க, Grade 3 Level 2 ஓகேங்களா, மெயின் மட்டும் எடுக்கிறாங்க ஓகேங்களா. மொத்தம் 26 வேகன் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்துங்க சரிங்களா. இதுலேயே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஷுட் பி பாஸ் அண்ட் வெஹிக்கிள் ஹெவி மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏஜ் லிமிட் 18-32 வரைக்கும் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே இருக்கணும். மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னா ஹைட்டு ஜெஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் PST 1 PET 1 எக்ஸாம்ஸ் ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், 100 மார்க் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் நடத்தக்கூடிய கான்ஸ்டபிள் 253 போஸ்ட் மற்றும் டிரைவர்ஸுக்கான 26 போஸ்ட், ஸோ என்ன ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் இதோட முழு நோட்டிஃபிகேஷனையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.